அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கா நகரின் சிறப்புகள் என்கின்ற இந்த தொடரின் கீழ் நாம் இன்று பார்க்க இருக்கும் செய்தி, ஹரமின் எல்லைகள் எப்படி தீர்மானிக்கப்பட்டது என்பதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். ஹரம் என்பதற்கு பொருள் என்னவென்றால், மக்கானுன் முகத்தசுன் லா யஹில்லு இன்திஹாக்குஹு, பரிசுத்தமான ஓரிடம், அந்த இடத்தில் அதற்கு கண்ணிய குறைவை ஏற்படுத்துவது என்பது ஆகுமாகாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு ஹரம் என்று சொல்லப்படும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதனால தான் மக்காவில் யார் வேண்டுமானால் நுழையலாம், எந்த மாற்று மத சகோதரர்களும் நுழையலாம். ஆனால் ஹரம் ஷெரீஃபில் நுழைந்த பிறகு மாற்று மதத்திற்கு அனுமதி இல்லை, அவர்கள் ஹரமிற்கு வெளியே நின்று விட வேண்டும். ஹரமில் நுழைந்தவர்கள் யாரும் மரங்களையோ புல்லையோ பிடுங்கக்கூடாது. அதே போன்று ஹரமில் நுழைந்தவர்கள் யாருமே வேட்டையாடக்கூடாது. ஹரமில் நுழைந்தவர்கள் யாருமே கீழே கிடக்கும் பொருளை தனக்கு சொந்தப்படுத்தி கொள்ளக்கூடாது. இவ்வாறாக ஹரமில் நுழைந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதாக இஸ்லாம் நமக்கு பல விதிமுறைகளை வகுத்து தந்திருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்திலிருந்து ஹரம் ஆரம்பித்து விட்டது, இத்துடன் ஹரம் முடிந்து விட்டது என்பதை நாம் எதை வைத்து கண்டுகொள்வது? அதைத்தான் இப்பொழுது நீங்கள் படத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இடம் எதுவென்பது நமக்கு முடிவாகிவிட்டது, ஆனால் இந்த இடம்தான் ஆரம்பிக்கிறது, இத்துடன் முடிகிறது அப்படின்ற அந்த தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது என்பதை பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். இமாம் அல் முஹிபு தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்திற்கு அனுப்பிய பிறகு பல வருடங்களாக அவர்கள் சஜிதாவிலேயே இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா தன்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக 40 வருடங்கள் கழித்து அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அல்லாஹு தாலா அவங்களை தௌபாவை ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ் அவங்களை மன்னித்து விட்டான் என்று கூற சொல்கிறான். அதற்கு பிறகு ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் வருத்தப்படுகிறார்கள். ஏ அல்லாஹ், நான் வானுலகில் இருந்த வரைக்கும் உன்னுடைய அரிசை மலக்குமார்களுடன் சேர்ந்து சுற்றி வந்தேன், இப்போ உலகத்திற்கு வந்து இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, உன்னை தவாஃப் செய்ய முடியவில்லையே என்பதாக கூறுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹு தாலா வஹி அறிவிக்கிறான், நான் உங்களுக்கு அல் பைத்துல் மஅ்மூர் என்கின்ற ஒரு இல்லத்தை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன், அதை நீங்கள் தவாஃப் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகிறான். அதே போன்றது அல் பைத்துல் மஅமூர் என்கின்ற அந்த பள்ளிவாசல் அல்லாஹு தாலா உலகத்தில் இறக்கிறான். அது பூமியை வந்து அடைந்தவுடன் அதனுடைய வெளிச்சம் என்பது கிழக்கிலும் மேற்கிலும் பரவ தொடங்கிவிட்டது. அதனை கண்ட ஜின்களின் கூட்டம், ஏதோ ஆச்சரியமான செயல் உலகத்தில் நடக்கிறது என்பதாக அந்த வெளிச்சம் வரும் திசையை நோக்கி பறந்து வருகிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா ஜின்களும் ஷைத்தானும் இந்த ஹரம் ஷெரீஃபில் நுழையக்கூடாது என்பதற்காக வேண்டி மலக்குமார்களை ஒரு எல்லையில் நிற்க வைத்தான். அந்த எல்லைதான் இப்பொழுது நாம் அடையாளமாக பார்த்தோம் அல்லவா, அந்த இடத்தில் நின்றுதான் மலக்குமார்கள் ஜின்களையும் ஷைத்தான்களையும் தடுத்தார்கள். அந்த இடமே ஹரமின் ஆரம்பம் என்பதாக தீர்மானிக்கப்பட்டது என்று அல் முஹிபு தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் முதல் காரணத்தை கூடி முறிக்கிறார்கள். இரண்டாவதாக வஹப் இப்னு முனப்பஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தவுடன் மிகவும் கடுமையாக அழுகிறார்கள். அல்லாஹு தலா அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு கூடாரத்தை இறக்கி வைக்கிறான். காபத்துல்லா கட்டுவதற்கு முன்பாக அந்த இடத்தில் ஒரு கூடாரத்தை இறக்கி வைக்கிறான். அதில் 3 விளக்குகள் இருந்தது. அது பவளத்தால் ஆன ஒரு கூடாரம். சொர்க்கத்திலிருந்து அல்லாஹுதால் அதற்கு ஒரு ஒளியை தந்திருந்தான். அந்த ஒளியின் பிரகாசத்தால் அந்த ஒளி எங்கெல்லாம் பட்டதோ, எந்த இடத்தில் சென்று அந்த ஒளி முடிகிறதோ, அந்த இடத்தை ஹரமின் ஆரம்பம் என்பதாக முடிவு செய்கிறார்கள் என்று இரண்டாவதாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். மூன்றாவதாக ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டுகிறார்கள். மக்கள் எல்லாம் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு அடையாளம் இருக்க வேண்டும், இதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடையாளம் வேண்டும் அல்லவா. அதனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சென்று கல் எடுத்து வாருங்கள் என்பதாக கூறுகிறார்கள். அவர்கள் கல் எடுத்து வருவதற்கு முன்பாக ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். அந்த கல்லை காபத்துல்லாவை பதித்தவுடன் அதிலிருந்து வந்த வெளிச்சம் எந்த திசைகளிலெல்லாம் பட்டதோ, 4 திசைகளிலும் அதன் ஒளி என்பது பரவுகிறது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என 4 திசைகளிலும் ஒளி பரவுகிறது. அந்த ஒளி முடிகின்ற இடத்தில் ஹரம் என்பது ஆரம்பிக்கிறது என்பதாக கூறிவிட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உடனே ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கல்லை எடுத்து கொண்டு போய் அது முடிகின்ற இடத்தில் கல்லை வதித்து பதித்தார்கள். இதுதான் முதன் முதலாக உலகத்தில் வைக்கப்பட்ட அடையாளம் என்று பதிவு செய்கிறார்கள். அதுதான் ஹரமின் ஆரம்பம் என்பதாகவும் பதிவு செய்கிறார்கள். 4வதாக ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானிடமிருந்தும் ஜின்களிடமிருந்தும் அல்லாஹு தாலாவிடம் பாதுகாப்பு தேடுகிறார்கள். உடனே அல்லாஹு தாலா மக்காவிற்கு மலக்குமார்களை அனுப்பி மக்காவை சூழ நிற்க வைத்து விட்டான். எந்த இடத்தில் மலக்குமார்கள் நின்றார்களோ, எந்த இடத்தில் நின்று ஷைத்தானை தடுத்தார்களோ, அந்த இடமே ஹரமின் ஆரம்பமாகவும் எல்லை முடிவாகவும் தீர்மானிக்கப்பட்டது என்பதாக சுபுல் ஹுதா வ ரஷாத் என்கின்ற நூலில் பதிவு செய்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.